வணக்கம் இனியவை இன்று இந்த நிகழ்ச்சியில் குழந்தை பேருக்கான ஸ்பெஷல் மந்திரம் என்ற தலைப்பில் பேசுகிறோம் என்ன செல்வம் இருந்தாலும் அந்த குழந்தை செல்வம் இல்லைன்னா அவங்களுடைய கவலையும் வருத்தமும் அது சொல்லி மாளாது அந்த குழந்தை பேர் கிடைச்சாதான் அந்த தாய்மைங்கிற உணர்வே அவங்களுக்கு வந்து ஒரு நிறைவடையுது குழந்தை நமக்கு பிறக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு நிறைய பேர் இருக்கிறாங்க நமக்கு பிறக்காதுங்கிற ஒரு அவநம்பிக்கையோடும் நிறைய பேர் இருக்காங்க நான் என்ன சொல்ல வரேன்னா குழந்தை பேருங்கிறது இறைவன் நமக்கு கொடுக்குற ஒரு பிராப்தம் அவன் நினைச்சான்னா நமக்குள்ளே அந்த சிருஷ்டியை உருவாக்கிட முடியும் அவன் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டான்னா ஒன்றும முடியாது அப்போ இது இறைவன் சம்மந்தப்பட்டது ஆனால் அதுக்கு முன்னாடி மெடிக்கலாக நீங்கள் என்ன டெஸ்ட் பண்ணணும் உண்டா இல்லையாங்கிறத அந்த ஆராய்ச்சியெல்லாம் முடிச்சுட்டு எந்த குறையும் இல்லை ஆனாலும் வாய்ப்பில்லைன்னு நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த இடத்துல தான் இறைவனுடைய வேலை இருக்குது குழந்தை பேர் நம்ம அடையக்கூடாத அளவுக்கு சில சாபங்களை வாங்கியிருப்போம் நம்ம பரம்பரை தொடரக்கூடாத சில பாவத்தை செய்திருந்தால் வினைகள் இருந்தால் அந்த விதிப்படி இந்த வாழ்வு அமைந்திருந்தால் அது பல சிரமங்களில் குழந்தை பேரும் உண்டு குழந்தை பேர் இல்லைங்கிற இடத்துல பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அண்ணையுடைய மார்க்கத்தில் நான் நிறைய அற்புதங்களை பார்த்துருக்கேன் சாவித்திரியில் சில மந்திர வரிகள் இருக்குது அதை படித்தா ஆறு மாதத்தில் கன்ஃபார்மாக கன்சீவ் வாடுறாங்க ஒரு தம்பி மனைவிக்காக அந்த மந்திரத்தை படித்தாங்க ஆனால் அவங்களுக்கு பிறக்க வேண்டிய குழந்தை இவங்களுக்கு மூணாவது ஒரு குழந்தையும் பிறந்துருச்சு அளவுக்கு அதை படித்தாலே குழந்த பிறக்கும் இது வரைக்கும் நூற்றுக்கணக்கான குழந்தைகள் அந்த மந்திரத்தை படித்து பிறந்திருக்கு ஆனால் மந்திரம் வேலை செய்யும் அதுக்கு முன்னால் நம்முடைய மனதில் சில மாற்றங்கள் கொண்டு வந்துடணும் அது என்ன மாற்றம்னா நம்ம உடம்பளவில் அதுக்கு தகுதியாக இருக்கணும் மனசளவில் அதுக்கு தகுதி வேணும் குழந்தை பிறந்தால் அதை வளர்ந்து ஆளாக்குவதற்கு வேண்டிய நம்ம எல்லா ஏற்பாடும் செய்திருக்கணும் ஆனால் குழந்தை பேருங்கிறது பொறுமை பக்தி நம்பிக்கை மனதில் வந்து சோர்வடையாத அந்த எதிர்பார்ப்பில் வெற்றி பெறுகிற வரை அந்த நிதானம் இதெல்லாம் இருந்ததுன்னா நிச்சயமாக பிறக்கும் குழந்தை பேருங்கிறது நமக்கு சில நேரங்களில் இல்லைன்னா தத்தெடுக்கிற வாய்ப்பாக இருந்தால் கூட அதை எடுத்துக்கணும் எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் ஆன ஒரு வருஷத்தில் குழந்த பிறந்தவங்க உண்டு நாலு வருஷம் பொறுத்து பிறந்தவங்க உண்டு பத்து வருஷம் பொறுத்து பிறந்தவங்க உண்டு ஆனால் குழந்தை எப்போ பிறக்குமோ அப்போ பிறக்கும்னு பொறுமையாக இருந்து பெற்றுக்கணுங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இந்த பன்னெண்டாவது மாதமே பேர் இல்லைன்னு முதல்ல ரெண்டாவது மாதத்துலேருந்தே ஆரம்பிச்சுருவாங்க அதுதான் பதட்டம் அவசரம் அது ஒரு பத்து இருபது லட்சம் செலவு பண்ணி பரிகாரம்லாம் பண்ணி அதுக்குள்ளே அந்த செலவெல்லாம் முடிஞ்சு வெறுத்து போன பிறகு கடைசியில் வந்து நிற்பாங்க நம்மக்கிட்ட நம்ம ரொம்ப சிம்பிளாக சொல்கிறது தான் உனக்கு குழந்த பேர் வேணும்னா சாவித்திரியில் இந்த பகுதியை படிங்க அதுக்கு ஒரு ஐந்து வகையான மலர்களே அன்னை பரிந்துரை பண்ணுறாங்க அந்த மலர்களை எடுத்துக்கொண்டு இறை அன்னையை நாம் சரணடையும் பொழுது அந்த ஐந்து மலர்களும் நீங்கள் கொண்டு போகிற உங்களுடைய உயர்ந்த பக்தியினால் அந்த சிருஷ்டி என்கிற பிராப்தத்தை அன்னை ஏற்படுத்துகிறார் குழந்தை பேருக்கு நாம் விஷுவலைசேஷன் ரொம்ப முக்கியம் அந்த விஷுவலைசேஷனுங்கிறது என்னென்னா நம்பிக்கையை அதிகப்படுத்தும் இறைவனுக்கு ஒரு காணிக்கை வச்சுட்டு எனக்கு என்ன குழந்தை பிறக்கணும் என்ன மாதிரி அந்த குழந்தை வளர்ந்து ஆளாகணும் அப்படிங்கிறத முன்னாடியே நீங்கள் திங்க் பண்ணி அதுக்கு நீங்கள் தயாராகணும் குழந்தை உருவானதாக அது கர்ப்பத்தில் உதைப்பதாக குழந்தை உள்ளே மூவிங்கில் இருக்கிறத ஃபீல் பண்ணி நான் தாய்மை பேர் அடைஞ்சிட்டேன்ற சந்தோஷத்தில் அது டெலிவரி ஆகி அந்த குழந்தையை அழகாக வளர்த்து ஆளாக்கி அது ஸ்கூலுக்கு ஓடி போய் ஓடி வந்துங்கன்னு அதோடு விளையாடுற மாதிரி உங்களால் இமேஜினேட் பண்ண முடியும்னா அந்த கற்பனை உலகத்தில் உங்களால் வாழ முடியும்னா அந்த பாசிட்டிவ் தாட் வர முடியும்னா அந்த பிராப்தம் நிச்சயமாக உண்டு தியானத்தால் பெற முடியாதது எதுவுமே கிடையாது இந்த குழந்தை பேர் கூட சொல்கிறேன் நீங்கள் தியானத்தில் உட்கார்ந்து பாசிட்டிவாக எதிர்மறையாக நினைக்காம குழந்தை பேர் எனக்கு உண்டு நான் தாய்மையை அடைஞ்சிட்டேன்னு சந்தோஷமாக இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருந்தீங்கன்னா அந்த இறைவனே உங்களுக்கு குழந்தையாக வருவான் குழந்தை பேருக்குன்னு மந்திரங்கள் இருக்குது மலர்கள் இருக்குது பிரார்த்தனை முறைகள் இருக்குது மிக உயர்ந்த அழகான அறிவுரைகளை கேட்டிங்கன்னா நீங்களும் தாய்மை பேரை அடையலாம் குழந்தை பேருங்கிறது முக்கியம் இல்லை அந்த குழந்தை உங்களுக்கு ஆரோக்கியமாக பிறந்து உங்களுடைய பரம்பரைக்கு உங்களுடைய எதிர்காலத்துக்கு அது நல்லதாக இருக்கணும் இல்லை உங்களுக்கு பிறந்து உங்களுக்கே எதிராகவும் சில நேரத்தில் முடிஞ்சிடக்கூடாது கூடாது இல்லையா சில குழந்தைங்கள்லாம் பாருங்கள் தாய் தகப்பனே கொண்டுடுது அப்படி இருந்தோன்னா அந்த குழந்த பாக்கியத்தை கடவுள் தர மாட்டார் சில நேரில் குழந்த பிறந்த உடனே ஆறு மாதத்தில் இறந்துடும் நாலு வயசில் ஸ்கூலுக்கு போகும்போது இறந்து போகுது அந்த வேதனை கொடுமை தாங்கக்கூடாதுன்னா அதுக்காக கூட குழந்தை பிறக்காமல் தடுத்துருவார் கடவுள் விரும்பணும் பிறந்து நல்லா இருக்கணும் உங்கள் கௌரவத்துக்கு அது சப்போர்ட்டாக இருக்கணும்னா கொடுப்பார் அது இடையில் பத்து வருஷத்துலேயே பதினஞ்சு வருஷத்துல இறந்து போகிறதுன்னா அந்த துக்கம் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குன்னா அதை தடுத்துடுவார் சில குழந்தைங்க அவங்களுக்கு எதிராக இருக்குதுன்னா அதையும் தடுப்பார் அப்போ இறைவன் தானே தீர்மானிக்கணும் அப்போ குழந்தை பேரில் இறைவன் கருணை வேணும் அவனுடைய உதவி வேணும்னா அவனோட மன்றாடுவோம் கொடுத்தால் வாங்கிப்போம் தத்து எடுத்துப்போம் எவ்வளோ அனாதை குழந்தைகள் இருக்குல்ல அதையும் தாண்டி ஒரு குழந்தையை எடுத்துக்கிறேன் ஆனாலும் எனக்கு ஒன்று வேணும்னு கேட்டால் அந்த இடத்தில் இறைவன் மனமிரங்கி செய்வான் ஏன்னா கடவுள் கருணை மிக்கவன் அவனுக்கு கல்லஞ்சலாம் கிடையாது அதனால் அவன் மனதை கரைக்கிறதுக்கு அவனுடைய அவனுடைய கருணையை பெறுவதற்கு நாம் கொஞ்சம் பிரத்யேகமான பிரார்த்தனையை பண்ணினால் அவன் நிச்சயமாக மனமிரங்கி நமக்கு செய்து கொடுப்பான் குழந்தை பேரை அதிர்ஷ்டமான குழந்தையாக தெய்வீக குழந்தையாக உங்களுக்கும் கிடைக்க எல்லா உதவிகளும் நாங்கள் செய்ய காத்திருக்கிறோம் நன்றி வணக்கம்